ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் கல்யாண விருந்துகளில் செய்கிற பிரியாணியோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம், பிரியாணி மசாலா. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது கொஞ்சம் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா, பிரியாணி செய்யும்போது இதை சேர்த்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் சரி, நான்வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு கடாயில் 12 மராட்டி மொக்கு, 1/2 ஸ்பூன் பட்டை, 3 பெரிய சைஸ் பட்டையை உடச்சி மெஷர் பண்ணுறதுக்காக இப்படி எடுத்திருக்கேன், 3/4 ஸ்பூன் கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2/2 ஸ்பூன் ஜீரகம், 17 ஏலக்காய். உங்கள்கிட்ட கருப்பு ஏலக்காய் இருந்ததுன்னா ஒரு 4 சேர்த்துக்குங்க. 3 ஸ்பூன் மல்லி, 4 அன்னாசி மொக்கு. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். நான் இங்கே வந்து ஸ்பூனில் மெஷர் பண்ணியிருக்கிறது வந்து, நீங்கள் பல்காக செய்கிறீங்க அப்படின்னா கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இப்போதைக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னா சின்ன டேபிள் ஸ்பூனில் மெஷர் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான். நான் இங்கே ஒரு ஸ்பூன் எடுத்திருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஒரு கப்போ இல்லைனா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன்லேயோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதில் 7 பிரியாணி இலை, அதை நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். 4 ஜாவித்ரி பூ, இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு 3 மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பிரியாணி செய்யும்போது மிளகாத்தூள் சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் வறுத்துட்டு இது கூட 1/4 ஸ்பூன் கசகசா, இதை மறுபடியும் 1 நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்னா கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பூண்டு 2 பல்லு பூண்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெயில் பூண்டு வறுத்து சேர்க்கறனால சீக்கிரமாக பூச்சி பிடிக்காது. இப்போ ஓரளவுக்கு பவுடர் ஆயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் ஜாதிக்காய் பொடி. இந்த ஜாதிக்காய் பொடி சேர்க்கறனால பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லைனா ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நான்வெஜ் பிரியாணி செஞ்சீங்கனாலும் சரி, வெஜ் பிரியாணி செஞ்சீங்கனாலும் சரி, இல்லை தக்காளி சாதம் செஞ்சீங்கனாலும் சரி, இதை வந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்கள் அரிசியோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான பிரியாணி மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பை பை.